அனைவருக்கும் வணக்கம். மிக சிறப்பானது ஒரு வாழ்த்தை வழங்கிய விசிஐ அவர்களுக்கு வணக்கம். அம்மா ராகரசிகா, கொஞ்சம் நிறைய பேர் வெயிட் பண்றாங்க, அவங்க எல்லாரையுமே வந்து கொஞ்சம் அட்மிட் கொடுத்துருங்க. லைக் நம்ம மலேசியாவிலிருந்து திரு கோபிகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் அட்மிட் கொடுங்க. வணக்கம். வணக்கம் கோவிந்தராஜன், எல்லாருக்கும் வணக்கம். தமிழிசை பொழிவில், தமிழிசை சங்கம் நடத்தும் தமிழிசை கல்லூரியில வாரந்தோறும் நம்ம தமிழிசை பொழிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். தேங்க்யூ. வாரந்தோறும் நம்ம தமிழிசை பொழிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்று திரு கோவிந்தராஜன் அவர்கள் ஒரு சிறந்த மிருதங்க வித்வான். அவர் வந்து நமக்கு தாள கோர்வைகள் ஒரு பார்வை என்ற தலைப்புல அவருடைய வெபினார் எனப்படும் இணைய வழி கருத்தரங்க நடத்த இருக்காரு. அவரை பத்தி சொல்லணும்னா, அவர் ஒரு சிறந்த மிருதங்க இசைக்கலைஞர். அவர் வந்து முதுநிலை பட்டம் மற்றும் ஆய்வியல் இளைஞர், எம்ஃபில் பட்டமும் முடித்துள்ளார். முதுநிலை பட்டத்தை கலைக்காவிரியிலிருந்தும் எம்ஃபில் தமிழ் பல்கலைக்கழகத்திலிருந்தும் முடித்துள்ளார் வெற்றிகரமாக. இப்பொழுது நம்முடைய தமிழிசை சங்கம் தமிழ் பல்கலைக்கழகத்தின் மூலம் நடைபெறும் ஆராய்ச்சி படிப்பில் முனைவர் பட்டம் படித்து வருகிறார். அவருடைய நெறியாளர் முனைவர் டாக்டர் லலிதா ஜவஹர் அவர்கள் அவர்களுடைய மேற்பார்வையின் கீழ் முனைவர் பட்டம் படித்து வருகிறார். அவர் வந்து திரு திண்ணியம் கிருஷ்ணன் அவர்களிடம் மாணவராக இருந்து சிறந்த பயிற்சி பெற்றுள்ளார். அதையும் தாண்டி பி கிரேட் கலைஞராகவும் உள்ளார் என்பதை ரொம்ப பெருமையோட இங்க இடத்துல பதிவு படிக்க விரும்புறேன். இப்படி ஒரு சிறப்பான இசை கலை நிகழ்த்துனர், இசை கலைஞர் நம்ம கிட்ட படிக்கிறது நம்ம பெருமையா நினைக்கிறோம். இன்னைக்கு அவருடைய இணைய வழி கருத்திலிருந்து இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் நல்வரவு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. திரு கோபிகிருஷ்ணன் அவர்கள் ஃப்ரம் மலேசியா நம்முடைய அழைப்பிடை ஏற்றி இங்கு வந்துள்ளார்கள். கடந்த வாரம் நம்ம இப்ப வெளிநாட்டு, நம்ம இன்டர்நேஷனல் வெபினார் நடத்திட்டு இருக்கோம் நினைக்கிற நிறைய வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள், வெளிநாட்டில் உள்ள தமிழ் இசை விரும்பிகள், ரொம்ப தமிழ் இசை நலன் விரும்பிகள், அந்த கலைஞர்கள், தமிழ் இசையை பரப்பணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிறாங்க. அவர்கள் எல்லாருக்கும் வருகை கூறிக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய ஆலோசகர் ஐயா அவர்களுக்கும், இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை அளித்த நமது கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும், என்னுடைய நெறியாளர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கல்லூரி மாணவர்களுக்கும் இந்நிகழ்வில் பங்கேற்கும் பார்வையாளர்களுக்கும் மிக்க நன்றி. கோர்வைகள் ஒரு பார்வை அப்படின்றது தான் என்னுடைய டைட்டில் இன்னைக்கு. அது பற்றியான ஒரு சுருக்கம் நான் சொல்கிறேன். தென்னிந்திய சங்கீதம் என்பது கற்பித இசை, கற்பனை இசை என இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகிறது. இவற்றில் கற்பனை இசை என்பது ஒவ்வொரு மனிதனும் இசையில் தாம் பெற்ற ஆற்றலின் துணை கொண்டு தன்னுடைய கற்பனை திறனின் சக்தியால் ஒரு இசை விஸ்தரிப்பை வெளிப்படுத்துவதாகும். இதில் குறிப்பாக ராக ஆலாபனை, தானம், பல்லவி, நிரவல், கற்பனை சுரம் பாடுதல் ஆகியன உள்ளன. இவற்றிற்கு மனோதர்ம இசை என்றும் நாம் சொல்லலாம். கோர்வை, கோர்வைகள் என்றால் என்ன? கோர்ப்பது கோர்வையாகும். ஒரு கச்சேரியில் கற்பனை சுரம் பாடி பின் அதற்கு மகுடம் வைத்தாற் போல் பாடப்படுவது அல்லது இசைக்கப்படுவது கோர்வை எனப்படும். அழகிய மாலையாக ஸ்வரங்களை தாள நுணுக்கத்துடன் கோர்ப்பது கோர்வையாகும். மனோதர்மத்தையும் கற்பனை திறத்தையும் ஒருவர் வெளிப்படுத்த சிறந்த இடம் கோர்வை. ஒரு மாணவரின் அல்லது இசை கலைஞரின் லய பிடிப்பை அவர் கையாளும் கோர்வையை கொண்டே அறிய முடியும். முக்கியமாக தாள கலைஞர்களுக்கு இன்றியமையாதது கோர்வை. மேலும் குரலிசை, கருவி இசை பயில்வோர் கட்டாயமாக தெரிந்து கொள்ள பயில வேண்டிய ஒன்று கோர்வையாகும். மிருதங்கம், தவில், கடம், கஞ்சிரா, முகர்சங்கு போன்ற தாள இசை கருவிகளில் தனியாவர்த்தனம் என்ற பகுதியில் வாசிக்கப்படுவது கோர்வைகளாகும். இவை ஃபரன்ஸ் மோராவிற்கு அடுத்து மூன்று முறை வாசிக்கப்பட்டு பாடகர் பாடலை எடுக்க ஏதுவாய் வாசிக்கப்படுகிறது. கோர்வை முடிந்தவுடன் பாட்டு எடுப்பது ஒரு பாடகருக்கோ மாணவருக்கோ சற்று சிரமமாக தோன்றலாம். ஆனால் அதனை புரிந்து கொண்டால் மிகவும் சுலபமே. சிலருக்கு தாள கலை சொற்களில் சில சந்தேகங்கள் இருக்கலாம். முக்கியமாக அறுதி, முடிப்பு, தீர்மானம், முக்தாயம், கோர்வை, அபிப்பிராயம், இதெல்லாம் என்ன, ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு. அதை பத்தியான சுருக்கம், அறுதி, முடிப்பு, தீர்மானம் இவை மூன்றும் ஒன்றுதான். பல்லவி, அனுபல்லவி, சரணம் ஆகியவற்றிற்கு பின்னர் வாசிக்கப்படுவது இவை. முக்தாயம், கோர்வை ஒரே பொருளுடையது. இவற்றை பற்றி தான் விரிவாக காண இருக்கிறோம். அபிப்பிராயம்,
ததிங்கினத்துவம் இல்லாமல் வாசிப்பது அல்லது குறைப்பு முறையில் விஸ்தாரமாக வாசிப்பது, ஃபரன்ஸ் மோரா போன்ற இவை இரண்டும் தாள இசை கலைஞர்களால் தனியாவர்த்தனத்தில் வாசிக்கப்படுவது. கார்வை என்றால் என்ன? கார்வை எனப்படுவது இரு சொற்களுக்கு மத்தியில் நிறுத்தும் அளவை குறிப்பது, அதாவது இடைவெளி. ஆங்கிலத்தில் பாஸ், மியூட், கேப் அப்படின்னு சொல்லலாம். கோர்வைக்கு இன்றியமையாத ஒன்று கார்வை. நம்முடைய சௌகரியத்திற்கும் ஏற்றவாறு கார்வைகள் இலக்கணத்தை ஒத்து இருக்கலாம். பொதுவாக தாளத்தின் செயல்பாடு, அதாவது ரிதமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம், அது வந்து கணிதம் மேத்தமெட்டிக்ஸ், உருவகித்தல் ரெப்ரசன்டேஷன், அழகுபடுத்துதல் ஆஸ்தெட்டிக்ஸ், வெளிப்படுத்துதல் ப்ரசன்டேஷன், இவை நான்கையும் உள்ளடக்கியது. இந்த நான்கும் ஒருங்கே பெற்ற ஒன்றுதான் கோர்வை என பெயரப்படும். பொதுவாக கோர்வை இரு வகைப்படும். அவை லட்சிய கோர்வை, லட்சண கோர்வை. லட்சிய கோர்வை என்றால் என்ன? அதன் அழகை பொறுத்து வரையறை இல்லாமல் அமைந்திருப்பது லட்சிய கோர்வை. லட்சண கோர்வை கிராமட்டிக்கல் முறையில இலக்கண முறையை பின்பற்றி அமைவது லட்சண கோர்வை. ஒழுங்கா அமைஞ்சா லட்சண கோர்வை, முறை தவறினால் அவலட்சண கோர்வையா ஆயிடும். அதனால அதை பார்த்துக்கணும். இதற்கு உதாரணங்களை பின்பு காணலாம். கோர்வையின் அமைப்பு. கோர்வையின் அமைப்பானது பொதுவாக மூன்று பாகங்களை கொண்டது. பெரும்பாலும் இரண்டு பாகங்களே உபயோகப்படுத்தப்படுகின்றன. முதல் பூர்வாங்கம் முதற் பகுதி, உத்தராங்கம் கடைப்பகுதி. ரொம்ப ரேரா யூஸ் பண்ற மத்தியாங்கம், மஞ்சஜாதி ததிங்கினத்துவம் பயன்படுத்துவது மரபு. கோர்வை அமைப்பதற்கு முன்பாக அதற்கு ஏதுவாக தெரிந்து கொள்ள வேண்டிய தாள கலை சொற்கள் மற்றும் அதன் அளவுகள். தா ஒரு மாத்திரை அளவு, தக்க இரண்டு மாத்திரை, தக்கிட்ட மூன்று மாத்திரை, தக்க தீமி நான்கு, தக்க தக்கிட்ட ஐந்து, தக்க தக்க ஜன்னு ஆறு, தக்க தீன்ன தக்கிட்ட அல்லது தக்கிட்ட தக்க தீமி ஏழு, தக்க தீமி தக்க ஜன்னு எட்டு, தக்க தீமி தக்க தக்கிட்ட ஒன்பது. இவை ஒன்பது சொற்களையும் கொண்டு பூர்வாங்கம் அமைக்கப்படும். உத்தராங்கத்தில் பஞ்சஜாதி ததிங்கினத்துவம், அதாவது இரண்டாவது பகுதியில் பஞ்சஜாதி ததிங்கினத்துவம் அமைக்கப்படும். அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் கண்ட ததிங்கினத்துவம், த தீங்கினத்துவம் அப்படின்றது கண்டம். த தீங்கினத்துவம் ஆறு திஸ்ரம், த தீங்கினத்துவம் ஏழு மிஸ்ரம், த தீங்கினத்துவம் எட்டு சதுஸ்ரம், த ஒன்பது சங்கீர்ணம். இவை தவிர தக்கி தீங்கி நும் அப்படின்றது பத்து, அதுவும் கண்டத்துடைய மேற்பகுதி தான். மிக முக்கியமாக தாளத்தின் பத்து உயிர் தன்மைகள் பற்றி விரிவாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் கோர்வை அமைக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். அதாவது தாள தச பிராணங்கள், காலம், மார்க்கம், கிரியை, அங்கம், கிரகம், ஜாதி, கலை, லயம், யதி, பிரஸ்தாரம். என்னுடைய குருநாதர் ரொம்ப விளையாட்டா இதை சொல்லி கொடுத்தாரு எனக்கு. அவர் ஏதோ சுவாமி கும்பிடுறாருன்னு நினைச்சேன் அவர் இதை சொல்லி கொடுக்குறபோது. காலோ மார்கா கிரியாங்காணி கிரகா ஜாதி கலாலய யதி பிரஸ்தாரஹா இதே இத்தியதே தாளதச பிராணஹா அப்படின்னு விளையாட்டா எங்க முன்னாடி சொல்லுவாரு நாங்க கத்துக்கிறோம். கோர்வை அமைக்கும் முறைகள். மிருதங்கத்தில் வாசிக்கவும் பாடுவதற்கும் ஏதுவாய் கோர்வைகள் அமைக்கப்பெறும். அவையல்லாமல் தாள இசை கருவிகளில் மட்டுமே வாசிக்கும்படியான கோர்வைகளும் அமைக்கப்படுகின்றன. இரண்டு, கேள்வி பதில் முறையில் கோர்வைகள் அமைகின்றன. ஒரு பகுதியை அமைத்து கொண்டு பிறகு இரண்டாவது பகுதியை அதற்கு தகுந்தாற்போல் அமைக்க வேண்டும். உதாரணமாக ஆதி தாளத்தில் ஒரு ஆவர்த்தனம் 32 மாத்திரை அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதுல கண்டஜாதி ததிங்கினத்துவம் வாசிக்கிற 3 தடவை வாசிச்சா 15 மாத்திரை கிடைக்கும். சோ 32ல 15 கழித்தா 17 வருது. இந்த 17 பூர்வாங்கமாகவும் 15 உத்தராங்கமாகவும் முதற் பகுதியாகவும் கடைப்பகுதியாகவும் வச்சுக்கலாம். இல்லைன்னா 15 வந்து முதற் பகுதியாகவும் 17 கடைப்பகுதியாகவும் வச்சுக்கலாம். அதுக்கு உதாரணமா தக்கிட்டத்தாம் 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 தத்தி கிட்டத்தும் தத்தி கிட்டத்தும் தத்தி கிட்டத்தும் தாம், இப்படி அந்த கோர்வையை அமைக்கலாம். ஒரு ஆவர்த்தனமாகவோ அல்லது பல ஆவர்த்தனங்களை கொண்டோ கோர்வைகள் இருக்கலாம். பெரும்பாலும் மத்தியம கால அளவில் கோர்வை அமைக்கப்பெறும். இவை தவிர திரிகால கோர்வை, த்வீநடை கோர்வை, பஞ்சநடை கோர்வைகளும் அமைக்கப்படுகின்றன. மிக முக்கியமாக
பாடகர் தான் உருவாக்கும் கோர்வையை பாடலின் ராகங்களுக்கு ஏற்றவாறு அமைத்து பாட வேண்டும். உதாரணமாக, ராகத்தில் எத்தனை சுரங்கள் உள்ளது, அது தாய் ராகமா, ஷாடவ ராகமா, ஔடவ ராகமா என்பதை பொறுத்து கோர்வையை இசைக்க வேண்டும். சுர அளவு குறைந்து தாளச்சொல்லின் அளவு பெரியதாயின் பாடுவது சிரமம். கோர்வை அமைத்தல் நல்லது. கோர்வை அமைக்கலாம். பலவித காலத்திலும், அதாவது மேல் காலம், மத்தியம காலம், கீழ்காலம் ஆகியவற்றில் அமைக்கலாம். பல்வகை ஜதிகளை சேர்த்து அமைக்கலாம். அமைக்கப்பட்ட கோர்வையை பல்வேறு தாளங்களில் பயன்படுத்தி வாசிப்பது மிகவும் செய்ய வேண்டிய ஒரு விஷயமாகும். ஸோ இப்ப இது இதெல்லாம் வந்து கோர்வையை பற்றியான சில அவுட்லைன்ஸ். இப்போ பெரும்பாலும் கச்சேரி மேடைகள்ல வாசிக்கக்கூடிய சில கோர்வைகள், மாணாக்கர் கற்றுக்கொள்ளக்கூடிய கோர்வைகளை கணக்கு சொல்லிட்டு அதை நான் ஆதி தாளத்துல ஒரு ஆவர்த்தனம் 8 அக்ஷரம் கொண்டது, 32 மாத்திரை. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கண்டஜாதி ததுங்கினதும் திசிரஜாதி ததுங்கினதும் மிஸ்ரஜாதி ததுங்கினதும் எல்லாமே அதுல வந்து மூணு தடவை வைக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டா கண்டஜாதி ததுங்கினத்துவம் 3 தடவை வாசிக்கிற போது 15 கிடைக்குது. ஸோ எப்பவுமே ரெண்டாவது பாகத்தை முதல்ல ஃபிக்ஸ்டான ஒரு விஷயம் தான் வந்து பஞ்சஜாதி ததுங்கினத்துவம். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து அமைக்கிறது கோர்வையோட விசேஷம். தத்திங்கின்னத்தோம் 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 அப்படின்ற ஆன்சர் நமக்கு கிடைக்குது. அதுக்கு நம்ம க்வெஸ்டின் தயாரிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி 17 இருக்கு. அந்த 17 எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா 5 + 1 5 + 1 5 அப்படின்னு சொன்னா 17 வந்துடும். தக்கிட்டத்தாம் 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 ததிங்கின்னத்தோம் 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 தாம். இது ஒரு ஆவர்த்தனம் கண்டஜாதி ததிங்கினத்தோம் வச்சு. இதுலயே பூர்வாங்கத்தை குறைச்சி உத்தராங்கத்தை நீட்டி தக்கத்தாம் 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 ததிங்கின்னத்தோம் 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 தாம். தக்கத்தாம் 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 த தீங்கின்னத்தோம் த தீங்கின்னத்தோம் த தீங்கின்னத்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆவர்த்தன கோர்வையை அமைக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஃபால்ஸா நான் பாடுறேன், அதை இப்போ அதுலயே ஸ்வரம் போட்டு பாடினா எப்படி? அப்படி சொல்லிட்டு அதுக்கு சொரப்படுத்தணும். இப்ப இதுலயே வந்து இதே மாதிரியான அளவு கொண்ட இன்னொரு கோவை தும் தத்தி கிட்டத்தும் தத்தி கிட்டத்தும் தத்தி கிட்டத்தும் தா தீம் கிட்டத்தும் தத்தி கிட்டத்தும் தத்தி கிட்டத்தும் தத்தி கிட்டத்தும் தா தீ கிட்டத்தும் தத்தி கிட்டத்தும் தத்தி கிட்டத்தும் தத்தி கிட்டத்தும் தா. ஸோ இந்த ரெண்டு கோர்வையும் நான் இப்போ வாசிச்சு காட்டுறேன். ஆதி தளத்துல ஒரு ஆவர்த்தனத்துல அமைஞ்ச கோர்வை இது. ஃபர்ஸ்ட் ஸ்வரமா பாடி காட்டினேன் இல்லையா, அந்த கோர்வையை வாசிச்சேன். இப்போ இரண்டாவதாக உள்ள கோர்வை
மாதிரி கோர்வையை அமைச்சு அதை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான சொற்கள்ல நம்ம மிருதங்கத்துல வாசிச்சு பார்க்கணும். இதே அளவு வந்து நம்ம ஸ்வரப்படுத்தியும் பாடி பார்க்கணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு தாளத்துல கோர்வை பண்றோம்னா முக்கியமான விஷயம், இதே அளவு அந்த தாளத்துல எத்தனை அளவுல வருது, சமத்துக்கு வருதா, இடத்துக்கு வருதா, எடுப்பு எப்படி அமையுது, அதெல்லாம் ரொம்ப முக்கியமா கவனிச்சுக்கணும். இப்ப 96 மாத்திரை கோர்வை இதை வந்து ரூபக தாளத்துல பாடினா அப்படியே சமத்துல இருந்து சமத்துக்கு வரும். மிஸ்ர சாப்புல பாடினா 12 தள்ளி எடுப்பு வரும். கண்ட சாப்புல பாடினா 6 தள்ளி எடுப்பு வரும். சோ அந்தந்த தாளத்துக்கு ஏத்த மாதிரி கார்வையை அமைச்சு இதே கோர்வையை நம்ம வாசிக்க முடியும். நான் சொன்ன அந்த இது எல்லாமே லட்சிய கோர்வை, அதாவது கிராமட்டிக்கலி கரெக்டா இருக்கிற கோர்வை. லட்சண கோர்வை நடைமுறையில நிறைய கச்சேரிகள்லயும் பெரிய பெரிய வித்வான்களும் இதுலயும் பூர்வாங்கம் 17 மாத்திரையாவும் உத்தராங்கம் 15 இருக்கு. ஆனா இந்த பூர்வாங்கத்துல உள்ள 17 வந்து 6, 5, 5, 6 இந்த கோர்வை பூர்வாங்கத்துல எப்படி வரணும்னா எய்தர் 5, 6, 7 அதாவது 5, 6, 7 இல்ல 6, 6, 6 இல்ல 5, 5, 5 இந்த அளவுலதான் இருக்கணும். ஆனா அவங்க வந்து அப்படி அதை அமைச்சிருக்காங்க. ஏன்னா கேட்க அது வந்து நல்லா இருக்கு. அடுத்த ஆதி தாளத்திலே 2 ஆவர்த்தன கோர்வை, அதுவும் பிரபலமா நிறைய பேர் வாசிக்கிறது. அது கொஞ்சம் ஜோரா நீங்க வாசிக்கிறச்ச ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேக்குது, செகண்ட் உத்தரங்கம் கேட்க மாட்டேங்குது. ஓகே, அப்ப நான் முதல்ல சொல்லிட்டு அப்புறம் வாசிக்கலாம். ஆமா ஆமா. டக்கிட்ட தாங்க டக்க டக்கிட்ட தாங்க டக்க திக்கு டக்கிட்ட தாங்க டீங்கி ந தூங்க த டீங்கி ந தூங் த டிக்கிட்ட தூங் த டிக்கிட்ட தூங் த டீங்கி ந தூங் தாங்க. இதுல பூர்வாங்கம் 24 மாத்திரை, உத்தரங்கம் 40 மாத்திரை. சோ இத வாசிச்சிட்டேன். இதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு, டி ஜி ந தும் த திங்கி 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 ந தும். இதுலயும் பூர்வாங்கம் 45 மாத்திரை, உத்தராங்கம் 19 மாத்திரை. சோ அதை வாசிக்கிறேன். இதே சொரப்படுத்தும் போது க தி ச நீ த க தி ச நீ த க தி ச நீ த க ரி ச நீ த நீ ரி ச நீ த ப த ச நீ த ப ம ப அது மாதிரி சொரப்படுத்திக்கணும். மூணாவது உதாரணம் இதுக்கு, த தின் த தி கி ட தொ த த தின் த தி கி ட தொ த த தின் த தி கி ட தொ த த தி கி ட தொ த தி கி ட தொ த தி பெரும்பாலும் கச்சேரிகள்ல வாசிக்கக்கூடிய அப்படி அத பாடுறது. நான் சும்மா ஒரு ஃபால்ஸ் ஸ்வரம் தான் போடுறேன் ஒரு குறிப்பெடுத்துக்கிறதுக்காக. இது எல்லாமே ஒரு ஆவர்த்தனம் 2 ஆவர்த்தனம் உள்ள கோர்வைகள், மத்தியம கால நடையில இருக்கு. அடுத்து த்வி நடை கோர்வைன்னு இருக்கு. இது எல்லாமே லய வாத்தியங்கள்ல வாசிக்கக்கூடிய கோர்வை. இத பாடுறச்ச சில சமயம் ஸ்வரம் கரெக்டா வரும், ஆனா கேட்கறதுக்கு அவ்வளோ இனிமையா இருக்குமான்னு
தெரியாது. ஆனா லய கருவிகள்ல வாசிக்கும் போது ரொம்ப விசேஷமா இருக்கும். இது இது இப்படி வாசிச்சாதான் அவங்களுடைய எப்படி சொல்றது ஞானம் வெளிப்படும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். தத்துவம் இதுல வந்து பூர்வாங்கம் முதற் பகுதி வந்து சதுசர நடையில இருக்கு, இரண்டாவது பகுதி வந்து திசர நட மேல் காலத்துல இருக்கு. ஸோ ரெண்டு ஆவர்த்தன கோர்வையில ஒரு ஆவர்த்தனம் சதுசர நடையிலும் ரெண்டாவது ஆவர்த்தனம் திசர நட மேல் காலத்திலையும் இருக்கு. பழனி சுப்பிரமணிய பிள்ளையோட பிரபலமான கோர்வை இருக்கு. இதுக்கப்புறம் வாசி காட்டுங்க. சார் நீங்க வாசிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் மட்டும் கேக்குது, அதுக்கப்புறம் அது அந்த வைப்ரேஷன்ல வந்து மியூட் ஆயிடுது, கேக்கல. சரி பரவாயில்ல. அடுத்து திரிகால கோர்வை. இது வந்து பெரும்பாலும் வந்து இதுவும் இசை கருவிகள் வாசிக்கக்கூடியவங்க வாசிக்கிறது. இது இது இந்த ரூல் இல்லாம ஒரு குறிப்பிட்ட அக்ஷரத்துக்கு ஒரு கோர்வையோ அபிப்பிராயத்தையோ செட் பண்ணிட்டு அதை பல காலங்கள்ல வாசிக்கிறது. அப்படி 21 அக்ஷரத்துக்கு பண்ணப்பட்டிருந்த ஒரு திரிகால கோர்வையை நான் உங்களுக்கு சொல்லிட்டு அப்புறம் நான் வாசிக்கிறேன். இதுதான் அந்த கோர்வையோட அளவு. கோர்வை அதுக்கு வந்து 21 அக்ஷரம் அளவு. இது ஆதி தாளத்துல ஒரு தடவை சதுசர மத்தியம காலமாகவும், ரெண்டு தடவை திசிர கதி மத்தியம காலமும், மூணு தடவை சதுசர கதி மேல் காலமும் வாசா சமத்துல இருந்து ரெண்டு தள்ளி எடுப்போம். இதே ரூபக தாளத்துல சதுசர கதி மத்தியம காலம் ஒரு தடவையும், திசிர கதி மத்தியம காலம் ஒரு தடவையும், சதுசர கதி மேல் காலம் மூணு தடவையும் வாசா ரெண்டு தள்ளி எடுப்போம். அதாவது இப்போ அந்த ரெண்டு தள்ளி எடுக்கிற பாட்டுக்கு இந்த மாதிரியான கோர்வையை வாசிக்கலாம். மிஸ்ர சாப்புல சதுசர கதி மத்தியம காலம் ஒரு தடவை, திசிர கதி மேல் காலம் ஒரு தடவை, சதுசர கதி மேல் காலம் ஒரு தடவை வாசா சமத்துல இருந்து சமத்துக்கு வரும். கண்ட சாப்புலையும் சதுசர கதி மத்தியம காலம் ஒரு தடவை, சதுசர கதி மேல் காலம் மூணு தடவை வாசா ரெண்டு மாத்திரை தள்ளி வரும். இப்போ இந்த தாளங்கள்ல நான் அதை அப்படியே நான் சொல்லி காட்டிட்டு அப்புறம் நான் வாசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரூபக தாளத்துல இதே போர்வை. இப்படி
எப்படி சொல்லணுமா அதை. அப்புறம் கண்ட சாப்புலையும் இதே மாதிரி. ஸோ இந்த கோர்வையை ஒரு தடவை வாத்தியத்திலையும் வாட்சி காட்டிடுறேன். சார் நீங்க வாசிக்க ஒரு நிமிஷம் நீங்க வாசிக்கிறச்ச உங்க மிருதங்கம் தெரியற மாதிரி கொஞ்சம் வெச்சுக்க முடியுமா பாருங்களேன் மைக் கேமராவை மேபி அந்த டிஸ்டன்ஸ் ஏதாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன் சில நுணுக்கங்கள் அதாவது ஆதி தாளத்துல 96 மாத்திரை கோர்வை ரூபக தாளத்துல சமத்துல இருந்து சமத்துக்கு வரும். அதே ஆதி தாளத்துல ஒரு ஆவர்த்தனமோ இல்ல ரெண்டு ஆவர்த்தனமோ கோர்வை வந்து மிஸ்ர சாப்புல மூணு காலமா வாசிச்சா அதாவது சதுசர நட கீழ்காலம் மத்தியம காலம் மேல்காலம் மூணுத்தையும் சேர்த்து வாசிச்சா ஆதி தாளத்துல செஞ்சிருக்கிற கோர்வை வந்து மிஸ்ர சாப்புல அப்படியே வாசிச்சு. அதுக்கு உதாரணம் வந்து அந்த ஒரு ஆவர்த்தன கோர்வை நான் சொல்றேன் தத்தி கிட்டும் தத்தி கிட்டும் தத்தி கிட்டும் தத்தும் தத்தும் தத்தி தத்தும் தத்தி கிட்டும் தத்தி கிட்டும் தத்தி கிட்டும் தத்தும் தத்தும் தக்கிட்டும் தத்தி கிட்ட தத்தி கிட்ட தத்தி கிட்ட அப்படி வாசிக்கலாம். ஸோ இது உமையல்புரம் சிவராம் சார் மாதிரியான பெரிய கிரேட் லெஜெண்ட்ஸே வந்து இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிதான். ஏன்னா நிறைய கோர்வைகள் எவ்வளவு கோர்வைகள் ஒவ்வொரு கச்சேரிக்கும் கத்துக்க முடியும். ஆனா கத்துக்கிட்ட ஒரு கோர்வையை எந்தெந்த தாளத்துல எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலான்ற அந்த டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஆதி தாளத்துல ரெண்டாவர்த்தன கோர்வை மிஸ்ர சாப்புல மத்தியம காலமா மூணு தடவை வாசிச்சா 10 தள்ளி எடுப்பு வரும். ஸோ ஒரு ஒரு கிருத்தியில வந்து கற்பனை சோரம் பாடி 10 தள்ளி தனியாவர்த்தனம் விடுறாங்க அப்படின்னு சொன்னா ஆதி தாளத்துடைய ரெண்டாவர்த்தன கோர்வையை மூணு தடவை வாசிச்சாலே போதும். அங்க போயிட்டு ஐயோ 10 தள்ளி வந்திருக்கே நம்ம எப்படி அதுக்கு கோர்வை செட் பண்றது அந்த பதட்டம் எல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸ் வந்து மியூசிக் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் கச்சேரி வந்து பயம் இல்லாம வாசிக்க முடியும். ஏன்னா ஸ்டேஜ்ல போனாலே பாதி பேருக்கு பயம் வந்துருது இன்க்ளூடிங் மை செல்ஃப். அப்ப இந்த மாதிரியான சின்ன விஷயங்களை மைண்ட்ல வச்சுக்கணும். அதே மாதிரி ஆதி தாளத்துல ரெண்டாவர்த்தன கோர்வையை கண்டச்சாப்பு தாளத்துல மத்தியம காலமா மூணு தடவை வாசிச்சா அது 2 தள்ளி வரும். ஸோ கிருதி 2 தள்ளி ஏதாவது ஒரு கிருதி பாடுறச்ச அதுக்கு அதை வாசிக்கலாம். இது இல்லாம திரை இசையில கூட நிறைய கோர்வைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியாம அந்த காலத்திலயும் சரி இந்த காலத்திலயும் சரி. அதுல சின்ன சின்ன ஒரு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்றேன். எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச திருவிளையாடல் படத்துல வந்து பாட்டும் நானே பாவமும் நானே இல்ல சிவாஜி கணேசன் அவர் பாடுவாரு
அது கேவி மகாதேவன் சார் மியூசிக் டைரக்ஷன். அதுல வந்து ஆதி தாளத்துல ரெண்டு ஆவர்த்தன கோர்வையை வந்து சத்துசனோட கோர்வை அதை வந்து பாடியிருப்பாரு. கடைசியில முடிக்கிறச்ச தத்தி இந்த கோர்வை மூணு தடவை அதை ஸ்வரப்படுத்தி பாடியிருப்பார் அவரு. அதே மாதிரி ரொம்ப ஃபேமஸான கொஞ்சம் சலங்கைன்ற அந்த படத்துல சிங்கார வேலனே தேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, அதோடைய இசையமைப்பாளர் வந்து எஸ் எம் சுப்பையா நாயுடுன்னு ரொம்ப ரேர் மியூசிக் டைரக்டர் அவர். அவர் வந்து டமுருக எதியில அந்த டமுருக எதி யூஸ் பண்ணி அந்த கோர்வை இருக்கு, அதை அவர் நாதஸ்வரத்துக்கும் பாட்டுக்கும் சேர்ந்து வர மாதிரியான அந்த கோர்வை யூஸ் பண்ணியிருக்காரு. நிறைய திருமண கச்சேரிகள்ல கூட இதை வாசிப்பாங்க. ஆனா நிறைய பேருக்கு புரியாது என்னதான் அதுல கணக்கு இருக்கு அப்படின்னு. சொல்றேன் இருக்கு. பூர்வாங்கம் 31 மாத்திரை, உத்தராங்கம் 33 மாத்திரை. ரொம்ப அது வந்து கிராமட்டிக்கலா கரெக்டான ஒரு கோர்வை அதுவும். அப்புறம் பலே பாண்டியா அப்படின்னு ஒரு படம், நீயே உனக்கு என்றும் நிகரானவன் ஒரு ஒரு காமெடியான ஆனா ஜதி பேட்டர்ன். அதுல ரொம்ப ஃபன்னியா பண்ணியிருப்பாங்க எம் ஆர் ராதாவும் சிவாஜி சாரும், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவரு மியூசிக் டைரக்ஷன்ல. அதுல ஆதி தாளத்துல கண்ட நடையில அவர் கோர்வை பாடியிருப்பாரு. ரொம்ப நம்மளாலேயே கண்ட நடையில பாட முடியாது, டக்குன்னு ஆதி தாளம் போட்டுக்கிட்டே அதுல கண்ட நடையில பாட முடியாது. அதுல அவர் திடீர்னு நடுவுல ஃபன்னியா தக்கத்தா கிட்ட தக்கத்தா கிட்ட தக்கத்தா கிட்ட தக்கத்தா கிட்ட தத்த ஜோம் தத்தி கிட்டம் சத்தம் தத்தி கிட்டம் ஜோம் கடத்துக்கு தருகிடம் கடத்துக்கு தருகிடம் கடத்துக்கு தருகிடம் சமத்துல இருந்து சமம் பாடிடுவார். ரொம்ப ரேரான விஷயம் கண்ட நடையில, ஏன்னா அந்த சாங் வந்து ஆதி தாளத்துல போயிட்டு இருக்கு. அதுல அந்த டெம்போவை கொஞ்சம் இவரு அவருடைய நாலேஜ்ல கண்டமா மாத்தி அந்த கோர்வை அதுல உட்கார வச்சிருப்பாரு. அப்புறம் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்திபன் கனவுன்னு ஸ்ரீகாந்த் அவர் நடிச்ச படத்துல ஆலங்குயில் கூவும் ரயிலும் வருது. அதுல ஒரு கோர்வை வந்து திசர நடையில வரும். என்ன தவம் செய்தனே அந்த பாட்டு சத்துசன நடையில எடுப்பாங்க, ஆனா அதுக்கு முன்னாடி வர அந்த திரைப்பாடல் வந்து திசர நடையில இருக்கு. அதுல தத்தி தகது என்னதாம் தித்தகது என்னதாம் தகது என்னதாம் தரி கிட்டகுதாம் தரி கிட்டகுதாம் தரி கிட்டகுதா தித்தகது என்னதாம் தித்தகது என்னதாம் தகது என்னதாம் தரி கிட்டகுதா தரி கிட்டகுதா தரி கிட்டகுந்தா தித்தகது என்னதாம் தரி கிட்டகுதாம் தரி கிட்டகுதாம் தரி கிட்டகுந்தாரி என்ன தவம் செய்தனை அப்படி எடுப்பாங்க. சோ இது மாதிரி நமக்கு தெரியாம ஆனா ரொம்ப மியூசிக்கலி ரொம்ப நல்ல குவாலிட்டியான ஒரு கோர்வைகள்லாம் சினிமாலையும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு நான் சொல்ல என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்கள். ரொம்ப அழகா ரொம்ப எடுத்துக்காட்டோட ரொம்ப சிறப்பா செஞ்சீங்க, ரொம்ப சந்தோஷம். இங்க மலேசியால இருந்து திரு கோபிகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இணைந்திருக்காங்க, அவங்க ரெண்டு வார்த்தை பேசுமாறு கேட்கிறேன். உங்களுடைய அந்த அடிப்படை கலை சொற்கள் இருந்து ஆரம்பிச்சு இந்த வீண காலம் வரையும் கொண்டு வந்து ஒரு லிங்க் கொடுத்துட்டீங்க. வெரி நைஸ் பிரசன்டேஷன். நீங்க பார்ட்டிசிபன்ஸ் யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்க இல்ல ஏதாவது டவுட் கிளாரிபிகேஷன் சொல்லணும்னா சொல்லலாம். அப்புறம் மிஸ்டர் சசாங்க் ஏதோ சொல்லியிருக்காரு லைக் இந்த ஒரிஜினல் சவுண்ட் அதுல போய் கிளிக் பண்ணா செட்டிங்ஸ்ல மிருதங்கத்தோட சவுண்ட் கரெக்டா கேட்கும்னு, அது நாங்க ட்ரை பண்றோம் கண்டிப்பா. இன்னைக்கு எங்களுக்கு அதை செக் பண்ண நடந்துட்டு இருக்கும் போது தெரியல, சோ நாங்க அதை கண்டிப்பா செக் பண்றோம். ஐ திங்க் லெஸ் தென் 1 மினிட் தான் இருக்கு, நமக்கு யாரும் கேள்வி கேட்கல. எல்லாருமே அப்ரிசியேட் பண்ண தான் விரும்புறாங்கன்னு நினைக்கிறாங்க. எல்லாரோட அப்ரிசியேஷன்ஸ் தான் வந்துட்டு இருக்கு சாட் பாக்ஸ்ல. ரொம்ப அழகா பண்ணினீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் நீங்க சிறப்பா மிருதங்கத்துறையில மென்மேலும் பல வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு இசை பொழிவில் ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல், டேக் கேர், மாஸ்க் போட்டுக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ மேம், தேங்க்யூ.